உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இருமித்ரா, என்ன மித்ரா நீ? கேஸ் ஸ்மெல் வரது கூட உனக்கு தெரியல? கேஸா? வெங்காயம் நறுக்கனதுல மூக்கு அடைச்சுக்குச்சு. ஏமா, கேஸ் ஆன் பண்ணிட்டு பத்த வைக்க மறந்துட்டியாமா? கொஞ்சம் கவனமா இருக்கணுமா. மாம்சே, இல்லையா மித்ரா, அப்படி மறக்கிற ஆள்லாம் கிடையாதுயா? ஆமா, எனக்கு கேஸ் சிலிண்டர் திறந்த மாதிரியே ஞாபகம் இல்ல. நான் அடுப்பு கிட்டயே போகலையே. இதுக்கு முன்னாடி யார் வந்தா, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லு. நாகு அம்மா தான் வந்தாங்க. நான் காஃபி போட்டு தரவான்னு கேட்டேன், அதுக்கு அவங்களே போட்டுக்கிறேன். நினைச்ச வந்ததுமே அவளோட வேலையை காமிச்சிட்டா பாத்தியா? வேணுக்குனே கேஸ திறந்து விட்டுருக்க மித்ரா. இங்க பாரு, இப்ப நீ சுவிட்ச மட்டும் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இதுதான் அவளோட பிளான். இதுக்குதான் அந்த கார்த்திக் அவளை இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான். திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க வினய். காஃபி போட்டு குடிச்சவங்க மறதியில கூட ஆஃப் பண்ணாம விட்டுட்டு போயிருக்கலாம்ல, அவங்க வயசானவங்க வினய். இல்ல மித்ரா, இது வேணுக்குனே பண்ண மாதிரி இருக்கு. இருக்காது, எல்லாத்தையும் தப்பா நினைக்க வேண்டாம். என்ன தப்பா நடந்தது, தப்பா நினைக்காம சரியாவ நினைப்பாங்க? என்னமா பேசுற நீ? இத பாரு, அந்த புண்ணாக்கு மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே இந்த வேலையை பண்ணிருக்கா. இன்னும் நீ அவளை நம்பிட்டு இருக்க? அப்படிலாம் இல்ல மாமா, அவங்க திருந்திட்டாங்க. அவங்க அப்படிலாம் கிடையாது. என் கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிருன்னு கதறினாங்க மாமா. கதறி கேட்ட வீட்டுக்குள்ள விட்டுருவியா? ஏமா, அவளால எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இன்னும் நீ அவளை நம்பிட்டு இருக்க. பாத்தியா, வந்தோட வேலையை ஆரம்பிச்சிட்டா. நீங்களும் அவரோட பேச்ச கேட்டு பேசாதீங்க மாமா. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. திருந்தினவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும் மாமா. யாருமே இல்லாம அனாதையா நின்னுட்டு இருக்காங்க மாமா. நாமளும் துரத்தி விட்டா பாவம் அந்த வயசானவங்க எங்க போவாங்க? ஆமா, அதுவா வயசானது? கண்டெய்னர் லாரி கணக்கு ஸ்ட்ராங்கா எல்லாம் இருக்காவா? பெரியவங்களை அப்படிலாம் பேசாதீங்க மாமா. இங்க பாரு, இப்ப நீ அவளை துரத்த போறியா இல்லையா? நம்ம கிட்ட கெஞ்சு கேட்டு அடைக்கலம் வாங்கினவங்கள எப்படி துரத்தி விட முடியும்? அது பாவம் இல்ல வினய், இது சாதாரண ஆக்சிடென்ட் தான். நான் அவங்கள அனுப்புற மாதிரி இல்ல, அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. என்னமா நீ இப்படி சொன்ன? எப்படிமா விடு, இவளுக்குலாம் சொன்னாலாம் புரியாது, பட்டாதான் தெரியும். என்னென்னலாம் பிரச்சனை அந்த நாகவாளை பட போறாளோ தெரியல. கோயிலுக்கு போகும்போது என்னென்ன குழப்பத்தை உண்டு பண்ண போறாளோ தெரியல. மாம்சே, இவளுக்கு சொன்னாலாம் புரியாது, நல்லா படட்டும், பட்டாதான் தெரியும் இவளுக்கு. நீ வா. இவர் ஏன் அப்படி பண்றாரோ? வினயே எல்லாத்தையும் தப்பாவே நினைச்சிட்டு இருக்காரு. கேஸ் லீக் ஆன விஷயத்துல அந்த நாகம்மா தான் பண்ணிருப்பாங்கன்னு எப்படி உறுதியா நம்புறாரு? ஐயோ, தெரியாம கூட அந்த அம்மா பண்ணிருக்கலாம்ல. இல்ல, நான் கூட ஏதோ ஞாபகம் மறதியில பண்ணிருக்கலாம், அதான் யாருக்கும் ஒண்ணும் ஆகலல்ல. அதுக்குள்ள அந்த அம்மா கொலை செய்ய பாக்குறாங்க, நம்ம குடும்பத்தை அழிக்க பாக்குறாங்கன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.